பிரியமானவர்களே, இறைமகன் இயேசு நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். உங்களோடு கூட தேவன் இருக்கிறார், உங்களுக்காய் பெரிய காரியங்களை செய்வார். மன கிளேசங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு திறந்த மனதோடு கூட தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். பல வேளைகளில் உதவி செய்கிற மக்கள் உடன் இல்லாத நேரத்தில் நீங்கள் சோர்ந்து போனீர்கள். அப்படித்தானே? யாருமே இல்லையே, நான் தனிமையில் இருக்கிறேனே, ஒருவருமே இல்லையே, என்னோடு இருந்தவர்கள்லாம் என்னை விட்டு விலகிவிட்டார்களே என்று நீங்கள் கவலைப்பட்டது உண்டு. இந்த நாட்களில் தீர்க்கன் எரேமியாவை குறித்து படித்து கொண்டிருக்கிறோம். எரேமியாவுக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமை வந்தது. அந்த நேரத்தில் அவர் சொன்ன ஒரு விசுவாச அறிக்கையைத்தான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 20:11. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள், மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். என்ன ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்கள். என்னை துன்பப்படுத்த அநேகர் வருகிறார்கள், என்னை துயரத்துக்குள் தள்ள, என்னை நிந்திக்க, என்னை அவமதிக்க, குழியில் தூக்கி போட ஏராளமான மக்கள் வருகிறார்கள். ஆனால் எனக்கு இருக்கிற பலன் என்ன தெரியுமா? கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு கூட இருக்கிறார். இந்த நாளெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு கூட இருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, இந்த வார்த்தையை மனனம் செய்து இந்த நாளெல்லாம் சொல்லுங்கள், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். ஆகவே என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் என்னை மேற்கொள்ளாமல் அவர்கள் இடறி போவார்கள் என்று எரேமியா சொன்னது போல, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை வெட்கப்படுத்தும்படி பராக்கிரமசாலியான கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகி இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறதே, அதை நாம் சொல்ல வேண்டாம், ஆனால் தேவன் அதை பார்த்துக் கொள்வார். நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு கூட இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் வெட்கப்பட்டு போவார்கள். இதையே இந்த நாளெல்லாம் அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் கூட இருப்பார், பெரிய காரியங்களை செய்வார், உங்கள் தலையை உயர்த்துவார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் ஆண்டவரே, நீர் பராக்கிரமசாலியாய் எங்களோடு கூட இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பலவீனர்கள் தான், ஆனால் நீரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் கூட இருக்கிறீர். பராக்கிரமம் செய்வீர், பயங்கரமான காரியங்களை செய்வீர், பெரிய காரியங்களை செய்வீர். எதிராக வருகிற எல்லாரும் வெட்கப்பட்டு போகும்படி உங்களுடைய பிள்ளைகளுக்கு துணையாய் நிற்கிறதற்காய் நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகள் எந்த அசுத்தமான அநீதியான காரியங்களில் சிக்கி கொள்ளாதபடி உம்மோடு கூட இணைந்து வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. பிளஸ் பண்ணுங்கப்பா, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பெரியமானவர்களே, கர்த்தர் பெரியவராய் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உங்களோடு கூட இருக்கிறார். தைரியம் கொள்ளுங்கள். இந்த நாளெல்லாம் அவர் கரம் பிடித்து நடந்து செல்லுங்கள். காட் பிளஸ் யூ.